Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படி நான் நம்புறேன் அண்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து end of the year-க்கு வந்துட்டோம் டிசம்பர் மாசத்துல இருக்கோம் சோ வந்து இந்த இயர் ஃபுல்லா வந்து நான் என்னென்ன விஷயம் வந்து கத்துக்கிட்டேன் அதாவது பட்டு திருந்தினேன் அப்படினுவாங்கல சோ அந்த மாதிரி என்னென்ன விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் ஒரு 10 லைஃப் லெசன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போறேன் இது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன் சோ கண்களுக்கு இதுல ஏதாவது ஒரே ஒரு டிப் ஆச்சு யூஸ்புல்லா இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க நம்ம கரெக்டா போய் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்வைஸ் என்னன்னா இப்ப வந்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு நம்மள சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க பட் யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் நம்மளோட மைண்ட்ல வந்து ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றத ஒரு வாட்டி திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணாம நம்ம ஒரு வாட்டி அதை திங்க் பண்ணி நமக்கு ஓகேவா நமக்கு சூட் ஆகுமான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்ற அட்வைஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க சோ வந்து என்னதான் நல்லது சொன்னாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை ஃபாலோ பண்றது தப்பே கிடையாது நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபேமிலி இஸ் எவ்ரி திங் ஆமா என்னன்னா நம்மளோட ஒரு மொத்த ஹாப்பினஸ் இது எவ்வளவு பெரிய உலகமா இருந்தாலும் நம்மளோட மொத்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி மட்டும் தான் சோ நம்ம ஃபேமிலி வந்து ஹாப்பியா வச்சுக்கோங்க ஃபேமிலி ஹெல்த்தியா இருக்கா ஃபேமிலி வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா ஃபேமிலியில யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்றத மட்டும் ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றேன்னா வந்து ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்ப நம்மள சுத்தி எவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது சோ வந்து எப்பவுமே வந்து ஃபேமிலியை மட்டும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பாருங்க அதுக்கப்புறம் நீங்க சுத்தி வேற என்ன கவனிச்சாலும் ஓகே சோ வந்து ஃபேமிலி வந்து ஒர்க்குக்காக ஃபேமிலியை ரொம்ப இக்னோர் பண்ணிடாம ஃபேமிலியை வந்து எப்பவுமே ப்ரியாரிட்டைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா லுக் குட் அதாவது சில பேர் சொல்லுவாங்க நம்ம மனசு வந்து கிளீனா இருந்தாலே போதும் நம்ம வெளி தோற்றம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம்ல பட் அப்படி கிடையாது நம்ம மனசு எவ்வளவுதான் சூப்பர் கிளீனா இருந்தாலும் பட் நம்ம வெளியிலயும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதாவது நம்ம நம்மள பிளசன்டபிளா காட்டிக்கிட்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்க லைஃப் கொஞ்சம் ஈஸியா வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வேற எதுவுமே கிடையாது அண்ட் உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் சோ அதுக்காக தான் சொல்றேன் நீங்க வந்து மேபி வந்து உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் உங்ககிட்ட இருக்கிற இதை வச்சு நீங்க ஹாப்பியா அழகா நீட்டா பிளசன்டபிளா இருங்க எப்பவுமே தூங்கி வழிஞ்சிட்டு ரொம்ப டயர்டா லேசியா இருக்கணும் அவசியம் கிடையாது சோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் பார்க்க நல்லா இருங்க வீட்லயே நிறைய ஃபேஷியல்ஸ் இருக்கு சோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னென்ன முடியுமோ பண்ணுங்க உங்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க அண்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க யாரையுமே மாத்த முடியாது அது மட்டும் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப வந்து ஒருத்தங்க தப்பே பண்ணாலுமே வந்து நம்ம ஜஸ்ட் சொல்லதான் முடியும் அவங்கள போய் திருத்துறது வேலை எல்லாம் நமக்கு கிடையாது சோ முடிஞ்சிருக்கும் அட்வைஸ் பண்ணுங்க கேட்கலன்னா விட்டுடுங்க அவங்க வந்து அந்த மாதிரி தப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரியாக்ட் ஆகுறது வேஸ்ட் சோ வந்து நீங்க காம் டவுன் பண்ணிக்கோங்க நம்ம யாரையுமே மாத்த முடியாது நாம தான் நம்மளை மாத்திக்கணுமே தவிர மத்தவங்களை மாத்தவே முடியாது இதை வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேஷன்ஸ் இஸ் எவ்ரி திங் அதாவது ரொம்ப பொறுமை தேவைப்படும் அதுவும் மெயினா ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பொறுமை தேவைப்படும் ஏன்னா நம்ம வந்து யாராச்சும் வந்து நம்ம ட்ரிகர் பண்ற மாதிரி நம்மளை கோவப்படுத்திட்டாங்கன்னா நம்ம அந்த டைம்ல வந்து நிறைய பேசி வார்த்தை விட்டுடுவோம் அதுக்கப்புறம் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்ல சோ அப்படி இல்லாம என்ன நடந்தாலும் கொஞ்சம் ஒரு 2 minutes காம் டவுன் ஆகுங்க அப்பதான் உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன்றதே உங்களுக்கு புரியும் அது அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும் பட் பல்ல கடிச்சிட்டு அப்படியே பொறுமையா இருக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் உண்மையாவே லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும் நீங்க வந்து பேஷன்ஸா இருந்தீங்கன்னா அந்த 6th ஒன் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பீக் அப் என்னன்னா நான் வந்து வாயை திறந்து எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொன்னா மட்டும்தான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரியும் அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி இல்ல அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி எனக்கு பிடிக்காது அப்படின்றது வந்து நான் சொன்னா மட்டும்தான் தெரியும் அவங்களே என்ன புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யாருக்கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு வந்து அவங்க ஹர்ட் ஆவாங்க அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா அதை ஓபனா பண்ணி சொல்லிடுங்க எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இப்படி இருக்கேன் நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்றத நீங்க ஓபனா சொல்றதே ரொம்ப பெஸ்ட் ஏன்னா வந்து நம்ம பேசாம அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு அது கண்டிப்பா வெளியில வந்துரும் சோ அதனால வந்து உங்களுக்காக நீங்க தாராளமா பேசலாம் 7th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மத்தவங்க வந்து ஏதாச்சும் சொல்றாங்கன்னா ஒரு வாட்டி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க சொல்றாங்கன்னா அவங்க சைட்ல இருந்து என்ன பாயிண்ட் இருக்குன்றத ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க எல்லா சைடுமே
வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு மட்டுமே நம்ம யோசிக்க முடியாதுல. சோ அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு கொஞ்சம் முக்கியமா இருக்கும். சோ அதனால வந்து எப்பயாச்சும் ஏதாச்சும் சொல்றாங்கன்னா ஒரு வாட்டி அவங்க சைட்ல இருந்து யோசிச்சு அவங்க ஏன் இதை சொல்றாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சோ அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. சோ உங்களுக்குமே வந்து அவங்கள புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபன்னாவும் இருங்க. எதுக்காகனா ரொம்ப சீரியஸா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எனக்கு குழந்தை இருக்கு, எனக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கட்டு அதெல்லாம் விட்டுட்டு நீங்களா இருந்து கொஞ்சம் நல்லா லைஃப் வந்து பொறுமையா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இங்க எதுவும் ரேஸ் எல்லாம் நடக்க போறது இல்ல. சோ அதனால வந்து நல்லா ஜாலியா டெய்லி அப்படிதான் இருக்கணும்னு கிடையாது, பட் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி வெளியில போறது, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இருங்க, ஃபன்னா இருங்க, எல்லாரும் கூட ஒன்னா உட்காந்து மூவி பாருங்க. எந்த அளவுக்கு வந்து லைஃப் ஸ்மூத்தா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும். சோ கண்டிப்பா வந்து ரொம்ப சீரியஸா இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் எப்பவுமே கிடையாது. நயன்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் எனி ஒன். ஏன்னா வந்து நீங்களா இருந்தாலே போதும், நீங்க பெர்ஃபெக்டா இருப்பீங்க. நான் வந்து வேற மாதிரி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக வேற மாதிரி ட்ரை பண்றது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்களா இருங்க அண்ட் வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்கள வந்து நல்லா கேரா பாத்துக்கோங்க. சோ அதுவே போதும். அப்ப வந்து உங்களை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களை பிடிக்கும். சில பேருக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்காது. சோ அவங்கள நம்ம இக்னோர் பண்ணிடலாம். சோ அதனால நீங்க நடிக்கலாம் வேண்டாம், நீங்களா இருந்தாலே வந்து சூப்பராகவே. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட இது கிடையாது, மத்தவங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றத தான் நம்ம போய் பார்த்துட்டு இருக்கோமே தவிர நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்த்துப்போமே. எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் அவங்க லைஃப்ல போய் பேசுறது இல்ல அவங்கள பத்தி காசிப் பண்றது இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம எப்பவுமே வந்து நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம வேலையை பாக்குறப்பவே வந்து உங்களுக்கு தோணும் டைமே இல்லையேன்னு தோணும். சோ மத்தவங்க கதையெல்லாம் நமக்கு தேவை இருக்காது. சோ எப்பவுமே வந்து போக்கஸ் உங்க மேல வைங்க, உங்களோட வேலையை மட்டும் பாருங்க. அண்ட் இந்த 10 லெசனுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இயர் ஃபுல்லா கத்துக்கிட்டது. சோ கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.